தென்காசி மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் முக்கிய அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன் தலைமையில் வெளியிடப்பட்டது. இதில் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தம் 1,22,739 ஆண் வாக்காளர்கள், 1,30,195 பெண் வாக்காளர்களும் 5 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 2,52,931 வாக்காளர்கள் உள்ளனர். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 1,18,227 ஆண்களும் 1,22,101 பெண்களும் 39 மூன்றாம் பாலினத்தவர்கள் 2,40,367 வாக்காளர்கள் உள்ளனர். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 1,43,484 ஆண் வாக்காளர்கள், 1,45,416 பெண் வாக்காளர்களும் 9 மூன்றாம் பாலினத்தவர்களும் மொத்தம் 2,88,909 வாக்காளர்கள் உள்ளனர். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 1,42,974 ஆண் வாக்காளர்களும் 1,48,532 பெண் வாக்காளர்களும் 18 மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த வாக்காளர்களும் மொத்தம் 2,91,524 வாக்காளர்கள் உள்ளனர். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1,26,116 பெண் வாக்காளர்கள், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1,26,116 ஆண் வாக்காளர்கள், 1,34,018 பெண் வாக்காளர்களும் 7 மூன்றாம் பாலினத்தவரும் 2,60,141 மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். மாவட்டத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகளில் 6,53,540 ஆண் வாக்காளர்களும் 6,80,262 பெண் வாக்காளர்களும் 78 மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர். மொத்தம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 13,33,880 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்குச்சாவடிகள் மொத்தம் 1,504 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் வாக்குச்சாவடிகள் அமைவிடம் 740 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. புதியதாக 60,054 வாக்காளர்கள் பதிவு செய்துள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். இந்தியா தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் வந்து நடைபெற்று 1/1/2021 வந்து தகுதி நாளாக கருதி இன்றைய தினம் 20/1/2021